ராகுல் காந்தி அமெரிக்காவில் தனது உரையின் போது இந்தியாவில் RLSS மற்றும் பாஜக அரசு சில மதங்கள், மொழிகள், சமூகங்களை மற்றவர்களை விட தாழ்வாக பார்க்கின்றன என்று குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஒரு சீக்கியர் தனது மதத்தின் அடையாளமான தலைப்பாகையை அணிய அனுமதிக்கப்படுகிறாரா என்பதை உள்வாங்கிய அவர், இது ஒரு சமூக நீதி மத உரிமைகளுக்கான போராட்டமாகும் என்று குறிப்பிட்டார். அவர் இதை சீக்கியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் எனவும் கூறினார். இந்த கருத்துக்கள் மதச்சார்பற்ற அரசியலின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் அது பாஜகவினரிடையே கடும் எதிர்ப்பை எழுப்பியது. பாஜகவின் எதிர்ப்பு. பாஜகவின் சீக்கிய அமைப்பினர் ராகுல் காந்தி பேசியதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் வீட்டின் முன்பாக பாஜகவின் சீக்கிய அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோஷமிட்டனர். இந்த போராட்டம் விக்யான் பவனில் இருந்து ராகுல் காந்தி வீட்டுக்கு சென்றபோது நிகழ்ந்தது. 1984 கலவரத்தின் நினைவுகள். 1984 ஆண்டு நடைபெற்ற சீக்கிய கலவரத்தின் போது சீக்கியர்கள் மீது நடந்த தாக்குதல்களுக்கு காங்கிரஸ் கட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. அந்த கலவரத்தின் பின்னணியில் அன்றைய காங்கிரஸ் அரசின் நடவடிக்கைகள் குறித்த விவாதங்கள் இன்றும் தொடர்கின்றன. மேலும் இவ்விவகாரம் இன்னும் சீக்கிய சமுதாயத்தில் ஆழமான பாரிய நிகழ்ச்சியை உருவாக்கியுள்ளது. அரசியல் விளைவுகள். இந்த விவாதம் இந்திய அரசியலில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகுல் காந்தியின் கருத்துக்கள் மதம் மற்றும் சமூக நீதிக்கான உரிமைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தினாலும் பாஜகவினரின் எதிர்ப்பு அவற்றை மதவிரோத கருத்துக்களாக எடுத்துக்கொண்டது. இது எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு இடையிலான பெரும் கருத்து முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்திய அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் மதசார்பற்ற தன்மையின் அவசியம் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தப்படுகிறது. மத நிலவைகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டியது அவசியம். இது ஒரு பொதுவான புரிதலாக இருந்தாலும் அரசியல் தரப்புகள் அதை பலவிதமாக பயன்படுத்துகின்றன. சமூகவியல் பின்புலம். இச்சண்டை இந்திய சமூகவியல் வரலாற்றின் மற்றொரு பிரதிபலிப்பாகும். பல்வேறு மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் இணைந்து வாழும் இந்திய சமுதாயத்தில் ஒவ்வொரு கருத்தும் அதன் பின்புலத்தை சார்ந்ததாகவும் அதே சமயம் புதிய விவாதங்களை கிளப்புவதிலும் அவ்வப்போது ஆபத்தானதாகவும் இருக்கும். இது இந்திய சமூகத்தின் வண்ணமயமான இயல்பை காட்டுவதோடு பல சந்தர்ப்பங்களில் சிக்கல்களையும் உருவாக்குகிறது. சேதங்களுக்கு முன் மத அமைதிக்கான முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முக்கியமானதாகும். மதங்களுக்கிடையோன ஒற்றுமையை மீட்டெடுக்கும் பணியில் அரசியல்வாதிகளும் சமூக தலைவர்களும் பொறுப்பு ஏற்க வேண்டும். மக்களிடையே உள்ள மனக்கசப்புகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் மிக முக்கியம். தீர்வுகளுக்கான திசைகள். கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யும் முயற்சி முக்கியம். சமூக தலைவர்கள், மதகுருக்கள், அரசியல்வாதிகள் அனைவரும் இணைந்து பேச வேண்டும். சமூக ஒருமைப்பாடு மதம் மற்றும் மொழி சார்ந்த விஷயங்களில் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை மேம்படுத்திடும் செயற்பாடுகள் அவசியம். விவாதத்தின் சரியான திசை கருத்து சுதந்திரம் மற்றும் மத உரிமைகளை மதிப்பிட்டு அதற்கு வழிகாட்டும் விதமாக அரசியல்வாதிகளின் உரைகள் இருக்க வேண்டும். எந்தவொரு கருத்தும் சமூக ஒற்றுமையை பிளவுபடுத்தக்கூடாது. அரசியலின் ஒழுங்கு. அரசியலில் மதம் மற்றும் மொழி சார்ந்த கருத்துக்களை சரியாக விவாதித்து அதனுடன் தொடர்பான பிரச்சினைகளை நியாயமான வழிகளில் சமாளிக்க வேண்டும். சமூக நலனுக்கான நடவடிக்கைகள். அரசியல் மோதல்களை விட சமூக நலனுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இந்த விவகாரங்களில் சரியான தீர்வுகளை கண்டுபிடிக்க சிறந்த வழி என்பது விவாதம் மற்றும் இணக்கமாக நடப்பது. இந்தியாவின் பல்துறை சமூக அமைப்பில் ஒற்றுமை மற்றும் மத உரிமைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இத்தகைய விவாதங்களில் எதிர்க்கட்சிகள், ஆட்சியாளர்கள், சமுதாய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பங்கு மற்றும் பொறுப்புகளை உணர வேண்டும். விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.